இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சாப்டரில் இன்க்ரீடியன்ஸ் கேம் இந்த கேமோட எண்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹச் பாருங்க கேம்ல எப்படி கிடைக்குது அப்படின்னு தெரியும் ஓகேவா இப்ப ரெண்டு பேர் இந்த கேம்க்கு தேவை அம்மு பாலு அப்படின்னு ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம் அம்மு அப்படிங்கிறவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற நம்பரை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க பாலு அப்படிங்கிறவங்க வந்து எயிட்டினை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இதில் கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா யார் வந்து பெரிய நம்பரை செலெக்ஷன் பண்ணுறாங்களோ வந்து ஸ்டார்ட் ஆகும் அம்மு வந்து டுவெண்ட்டி ஃபோர் பெரிய நம்பரை செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து அம்மு என்ன பண்ணுவாங்கன்னு நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் எயிட்டீன் இந்த பேர் கிடைக்கும் இப்போ இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எயிட்டீனை சப்ராக் பண்ணி சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர்லேருந்து எயிட்டீனை சப்ராக் பண்ணால் என்ன கிடைக்கும் சிக்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பாலோட டேர்னு பாலு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்டேருந்து எயிட்டீன்லேருந்து அம்மு சொன்னால் சிக்ஸை சப்ராக் பண்ணுவாங்க இப்போ நமக்கு பேர் என்ன கிடைக்கிது எயிட்டீன் சிக்ஸுன்னு கிடைக்கிது எயிட்டீன்லேருந்து சிக்ஸை சப்ராக் பண்ணி பாலு சொல்லுவாங்க டுவெல்னு சொல்லிட்டு ஓகே இப்போ அம்மோட டேர்னு அம்மு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாலு சொன்ன டுவெல்லிருந்து அவங்கக்கிட்ட இருந்து சிக்ஸை சப்ராக்ட் பண்ணி சொல்லணும் ஓகே டுவெல்லேருந்து சிக்ஸை சப்ராக்ட் பண்ணால் சிக்ஸ் கிடைக்குது நெக்ஸ்ட்டு பாலுவோட டேர்னு பாலு என்ன பண்ணுறாங்கன்னா டுவெல்லிருந்து சிக்ஸை சப்ராக்ட் பண்ணி சொல்லணும் டுவெல் சிக்ஸ் இந்த பேரு ஓகே டுவெல்லேருந்து சிக்ஸை சப்பராக்ட் பண்ணால் சிக்ஸ்ன்னு கிடைக்கிது நெக்ஸ்ட்டு அம்முவோட டேர்னு கிட்ட இருக்க சிக்ஸ்லேருந்து கிட்ட இருக்க சிக்ஸை சப்பராக்ட் பண்ணும் ஜீரோ ஆகிடும் ஸோ இது கேம் இந்த இடத்துல ரெண்டு நம்பர் வந்து சேமாக வந்துச்சு அப்படின்னா கேம் வந்து ஃபினிஷ் ஆகிடுது இந்த இடத்துல அம்மு வந்து வின் பண்ணிடுறாங்க ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து எந்த ப்ராசஸடா ரிப்பீட்டடாக இருக்கும் சப்ராக்ஷன் அப்படின்ற ரிப்பீட்டடாக செஞ்சு மூலயமா நமக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு இல்லையா ஸோ இது மாதிரி ரிப்பீட்டடாக செய்யறதை நம்ம என்னன்னு சொல்வோம் இட்ரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்வோம் ஓகே இப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் எயிட்டீன் அப்படின்ற பேருடைய ஹச் வந்து சிக்ஸ் இங்கே லாஸ்ட்டாக காமன வருது இல்லையா அந்த நம்பர் தான் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நம்பருடைய ஹச்எஃப் இருக்கும் ஓகே இந்த ரெண்டு நம்பருக்கு மட்டும் இல்லை அடுத்தடுத்த பேராக வருது இல்லையா அந்த எல்லா நம்பருக்குமே ஹச்எஃப் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸாக தான் அமையுது ஓகேவா எயிட்டீன் கமா சிக்ஸுக்கும் சிக்ஸ் தான் ஹச்எஃப் நெக்ஸ்ட்டு டுவெல் கமா சிக்ஸுக்கும் ஹச்எஃப் தான் இருக்குது சிக்ஸாக தான் இருக்குது ஓகே இப்போ ஹச்எஃப்னா என்ன ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் டுவெண்ட்டி ஃபோர் அண்டு எயிட்டின்கு ஹச் சிஎஃப் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஃபேக்டர்ஸ் ரெண்டுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுலையும் எது காமனாக இருக்கோ அதை multiply பண்ணி வர்றது தான் common காமன் ஃபேக்டர் இப்போ நம்ம டுவெண்ட்டி ஃபோருக்கு தனியாக ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா டூ டேபிளில் ஒன் டூ ஈஸ் டூ 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 சார் ஃபோர் நெக்ஸ்ட்டு டுவெல்வும் டூ டேபிளில் வரும் சிக்ஸ் டூ are டுவெல் நெக்ஸ்ட்டு த்ரீ சிக்ஸும் டூ டேபிளில் வரும் த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீங்கிறது ப்ரைம் நம்பர் ஸோ த்ரீ அப்படி எடுத்துக்கிறோம் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஓகே நெக்ஸ்ட்டு எயிட்டீன்கான ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் டூ டேபிளில் நைன் டூ சார் எயிட்டீன் நைன் எந்த டேபிளில் வரும் த்ரீ டேபிளில் த்ரீ த்ரீ சார் ஆர் நயன் த்ரீங்கிறது ப்ரைம் நம்பர் ஸோ த்ரீ அப்படியே எடுத்துக்கிறோம் ஓகே இப்போ டுவெண்ட்டி ஃபோரோடைய ஃபேக்டர்ஸ்லாம் என்னது டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ நெக்ஸ்ட்டு எயிட்டீனுடைய ஃபேக்டர்ஸ்லாம் என்னது டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ ஓகே அப்போ ஹட்சிஎஃப் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் அண்டு எயிட்டின் ஈக்குவலிட்டி என்ன நம்ம கிடைக்கிது இது ரெண்டுக்கும் காமனாக எது வருதோ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் ரெண்டும் டூ காமனாக இருக்குது த்ரீ காமனாக இருக்குது டூ இன்ட்டு த்ரீ டூ த்ரீஸா சிக்ஸ் சிக்ஸ் தான் ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம் எயிட்டீன் அப்படிங்கிறத பின்னு எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதா கிரேட்டர் நம்பராக இருக்கணும் பிஏ விட ஓகேவா இப்போ ஏபி அப்படிங்கிறதுக்கும் என்ன தான் கிடச்சிருக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் சிக்ஸ் தான் கிடச்சிருக்கு ஓகே நெக்ஸ்ட் பேர் எயிட்டீன் கமா சிக்ஸ் எயிட்டீன் கமா சிக்ஸ் நமக்கு எப்படி கிடைச்சிச்சு டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து எயிட்டீனை சப்ராக் பண்ணி தானே கிடைச்சிச்சு ஓகே இது வந்து என்ன கிடைக்கிது பிகமா ஏ மைனஸ் பி ஓகே எயிட்டீன் கமா சிக்ஸுக்கு என்ன ஹெச்எஃப் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து எயிட்டீன்க்கு என்ன ஹெச்எஃப் பார்த்துருந்தோம் டூ டேபிளில் நைன் டூ ஜார் எயிட்டீன் த்ரீ த்ரீ ஜார் சிக்ஸ் ஒன் த்ரீ த்ரீ எயிட்டீனுக்கு நெக்ஸ்ட்டு சிக்ஸுக்கு என்ன ஹெச்சிஎஃப் பார்த்துருந்தோம் டூ டேபிளில் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் த்ரீங்கிறது ப்ரைம் நம்பர் ஸோ அப்படி எடுத்துக்கிறோம் ஓகே எயிட்டீன் ஈக்குவல் டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் ஈக்வல் டு டூ இன்ட்டு த்ரீ இப்போ ஹெச்சிஎஃப் ஆஃப் எயிட்டீன் சிக்ஸ் இது ரெண்டுக்கு எது காமனாக இருக்குது டூ காமனாக இருக்குது நெக்ஸ்ட்டு த்ரீ காமனாக இருக்குது அப்போ டூ இன்ட்டு த்ரீ டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்படிங்கிறது தான் எயிட்டீன் அண்ட் சிக்ஸுக்கு ஹச் சிஎஃப் கிடச்சிருக்கு ஓகே இப்போ நம்ம இந்த ஈக்லியன் கேம்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் ஏ கமா பி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கமா எயிட்டீனுடைய ஹசிஎஃப் சிக்ஸுன்னு கிடச்சிச்சு நெக்ஸ்ட்டு எயிட்டீன் கமா டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் எயிட்டீன் அதாவது பி கமா ஏ மைனஸ் பி டைய ஹச்எஃப் வந்து சிக்ஸ்னு கிடச்சிச்சு இதுதான் நம்ம ஈக்ளூடியன் கேமில் வந்து கற்றுட்ருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஈக்ளூடியன் அல்காரிதம் நம்ம வந்து டுவெல் அப்படின்ற நம்பரை செவனால் டிவைட் பண்ணுறோம் டுவெல் டிவைட் பை செவன் இதில் டுவெல் அப்படிங்கிறது என்ன சொல்வோம் டிவிடெண்ட் செவனுங்கிறது டிவைசர் டுவெல் வந்து நம்ம செவனை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் செவன் டேபிள்ல டுவெல் எவ்வளோ டைம்ஸ் வரும் ஒன் டைம் ஒன் செவனி செவன் ரிமைனிங் எவ்வளோ வரும் ஃபைவ் ஓகே இப்போ இதில் ஒன்கிறது கோஷன்ட்டு ஃபைவ்ங்கிறது ரிமைண்டர் ஓகே இப்போ நம்ம எப்படி ரைட் பண்ணுவோம் டுவெல் ஈக்குவல்டு செவன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபைவ் ஒன் செவன் 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 ப்ளஸ் ஃபைவ் டுவெல்னு கிடைக்கும் ஓகே இதில் டுவெல் அப்படிங்கிறது என்னது டிவிடண்ட்டு டிவிடென்ட் ஈக்குவல்டு டிவைஸர் செவன்கிறது டிவைஸர் ஒனுங்கிறது கோஷன்ட்டு டிவைசரின்ட்டு கோஷன்ட் ப்ளஸ் அ ரிமைண்டர் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் இது தெரியும் இதிலிருந்து ஈக்லூடியன் அல்கர்தம் எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா இங்கே டிவிடண்ட் அப்படிங்கிறத வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு டிவைசரை வந்து பின்னு எடுத்துக்கிறாங்க கோஷண்ட்டை க்யூனும் ரிமைண்டரை ஹார்னு எடுத்துகிட்டு அவங்க உருவாக்குறாரு ஓகே ஏ ஈக்வல் டு பிஇன் டு க்யூ ப்ளஸ் ஆர் அப்படின்ற இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வராரு இந்த ஃபார்மெட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா இக்லூடியன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இன்றைக்கி பார்த்தேன் எக்லூடியன் கேம் அண்ட் ஈக்ளூடியன் அல்காரிதம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக க்ளியர் பண்ணி ஓகே பை பாய் தேங்க்யூ